ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அமேசிங்கான டாபிக். அது என்னன்னா கேன்வஸ் ஃபேப்ரிக். கேன்வஸ் ஃபேப்ரிக் இருக்கிறதுலே ஒரு டியூரபுளான ஃபேப்ரிக். அப்புறம் நம்மளோட க்ரீன் சிட்டியாக இருந்த தமிழ்நாட்டில் ஒரு க்ரீன் சிட்டியாக இருந்த சிட்டி கிருஷ்ணகிரி, அது எப்படி இப்போ ரெட் சிட்டியாக மாறி சின்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரதான் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கேன்வஸ் ஃபேப்ரிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கேன்வஸ் ஃபேப்ரிக் இருக்கிறது ஜூரோஸ்டன் பிளெயின் ஓவன் ஃபேப்ரிக். அப்புறம் இது இப்போல்லாம் பிவிசி பாலிவினில் குளோரைடால சேர்த்து மேக் பண்ணப்படுறாங்க. ஏன்னா இப்போ சிந்தட்டிக் ஃபேப்ரிக்காக மாதிரி சிந்தட்டிக்காக மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் ஹெம். வேற இன்னொரு பிளான்ட் இருக்கு, அது என்ன எனக்கு தெரியவும் தெரியுமான்னு கெஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இது எப்படா மேக் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1500 BC பிஃபோர் கிரைஸ்ட்லேயே மேக் பண்ணப்பட்டாங்க. இது இருக்கிறதுலே மோஸ்ட்லி அன்கெஸ்ட் விஷயமே, அன்னோன் விஷயம். அப்புறம் யூஸ்வலாக இது காட்டன் மற்றும் லெனின் இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்புறம் இது வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா, இது பியூட்டில் பெயிண்டர் ஸ்ட்ராப்பால் மேடாகப்பட்டு இந்த கேன்வாஸ் ஃபேப்ரிக் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் வாட்டர் ப்ரூஃபான அவார்டு சர்டிஃபை ஆகிருக்கு. மற்றும் சரி, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால், சைல்ஸு டென்ட்ஸு ட்ரெக்கிங் போவாங்கள டென்ட்ஸ், அதில் கூட கேன்வாஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. கேன்வாஸ் ஏன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுனால இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் யூஸ் பண்ணால் கூட எதுவும் ஆகாது. அப்புறம் மார்க்ஸ், பேக் பேக், ஷெல்டர்ஸ், புக்ஸ், அதர்ஸ் ஆகிய எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஷெல்டர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக பேக் பேக்கில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேக்ஸில் இருக்க புக்ஸ் நனையாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றும் கிருஷ்ணகிரின்னு ஒரு சின்ன டவுன் இருக்குது, எங்கே தான் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது க்ரீன் சிட்டியாக இருந்து, இது கொரோனா லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து க்ரீன் சிட்டியாக இருந்த சிட்டிங்க. ஆனால் இப்போது எல்லாம் லாக்டவுனில் மீறி வெளியே செயல்பட்ட ஒரே காரணத்தினால 1600 கேசஸ் புக்கே இருக்குது. இதுதான் இருக்கிறதுல சேடான விஷயம். அப்புறம் நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டு, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நண்பா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அது ஒன்று மட்டும்தான். அப்புறம் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆஸ்பயர் டு இன்ஸ்பயர் பிஃபோர் யூ எக்ஸ்பயர். தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.